சர்க்குரு மூட்டை தூக்கி சுவாமிகளுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதன் முதலில் வந்து இவரை பார்க்குறதுக்கு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கோசரம் எங்களுடைய குரு சிவதாசர் ரவி வந்து இங்கே அனுப்புனார். எனக்கு கண் பார்வை அவ்வளோவா தெரியாது, கண்ணில் வந்து தெரியாதுன்றது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். அப்புறம் டாக்டர்கிட்டெல்லாம் போனோம், 2 வருஷம் சக்கரநிலையத்தை பார்த்தோம், அவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா உள்ள நரம்பு வெடிச்சிருக்கிறதுனால உங்கள் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, கண் மருந்து எதுவும் இது செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க, மாற்று கண் வைக்க முடியாதுன்னு. அப்புறமேலே எங்கள் சிவதாசன் ரவிக்கு என்ன எங்கள் குருநாதர் கிட்ட சொன்னோம், அஸ்ட்ராலஜி அவர் பெரியவர், அவர் என்ன சொன்னார், இதுக்கு மாத்திரை சக்தி வந்து சித்திரங்களால் தான் முடியும், ஜாதகத்தை மாத்திரை சக்தி அவருக்கு தான் உண்டு, நீங்கள் அங்கே போங்க, அவர் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னார். எங்கே இருக்கிறாருன்னு கேட்டோம். இது மாதிரியே திண்டுக்கல்ல இறங்கிட்டு அங்கேருந்து கடகம்பட்டிக்கு போங்க, அங்கே போனோன்னா அவர் எளிமையான உடையில் யார் என்னன்னு தெரியாமல் ஆடு மாடு மேய்ப்பற மாதிரி தான் அவர் இருப்பார். பளிச்சுன்னு நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு இருந்துன்னு இல்லை பணம் துட்டு வாங்கின்னு அப்படி இருக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு, உங்களுக்கே மாதிரியாக இருக்கும், இது புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். முதன் முதல்ல நாங்கள் வரும்போது அவர் சொன்ன அட்ரஸ்லேயே ஃபஸ்ட்டு வழி என்னன்னு தெரியாது, அவர் எப்படி எங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்தாரோ அந்த மாதிரியே பஸ்ஸில் ஏறி திண்டுக்கல் இறங்கி அங்கேருந்து கடங்கம்பட்டிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அவர் இருந்த இடம் அந்த கிணறு மேட்டு இருக்குது பாருங்கள், அங்கே அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து போனது. அங்கே போனால் அவர் வந்து வெறும் கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு அந்த தண்ணி தொட்டிக்கிட்டு ஒல்லாத்தி நிற்கிறார். பட் யார் என்னான்னு எங்களுக்கு பார்த்தது கிடையாது, அதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லோரும். ஆனால் ஆளுங்க உட்காந்துருக்குறாங்க, ஒரு ஒரு மூலையில் 2-2 பேர் 4-4 பேர் உட்காந்து நிற்கிறாங்க. நான் இவரும் போகிறேன், என்ன அப்படி இப்போ யோசனை பண்ணினே போனால் அவர்கிட்டயே போய் கேட்குறோம், இங்கேருந்து சரி ஒருத்தங்க இது மாதிரி இருக்கிறாங்களே சர்க்குன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அவரையே போய் நான் கேட்குறேன் தவிர அவர் தான் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சரி அவர் என்ன சொன்னார், கம்மன் என்னை பார்வை பார்த்துட்டு போய் கிழக்கால் போய் அந்த வேப்ப மரத்தடியில் உட்காருமா அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் உட்காந்தோம். 2 பேரும் உட்காந்துனே இருந்தால் ரொம்ப நேரம் ஆச்சு, 9:30 மணிக்கு உட்காந்தோம், 10, 11, 12 ஆச்சு, வெயில் தலை மேலே சுருள் அடிக்குது, இன்னும் உட்கார வச்சுட்டு போயிட்டார். யாரையுமே காணோன்னு யாருமே வரல அப்படின்னு இவர் ஒருத்தர் தான் உள்ளாத்தி நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிருந்தா, அங்கே பக்கத்தில் ஒருத்தர் வந்து அவரும் வந்து ஒரு சித்தர் மாதிரி தான், பட் அவருக்கு வந்து கால் அடிபட்டிருக்குதோ என்னவோ ரொம்ப நாள் நடக்கலை எடுக்கலை, கால் அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் அந்த மரத்தடி பக்கத்துலேயே படுத்துருந்தார். இப்போ அவருக்கு நல்ல ஆயிடுச்சு, நல்லா நடக்கிறாரு போகிறார் அவர். இப்போதைக்கு அவர் அங்கே உட்காந்துருந்தார். அப்புறமேல நாங்கள் இந்த மாதிரி சொன்னேன், ஏம்மா நீ அவர்கிட்ட பேசுறியே, அவரை பார்க்க தாம்மா நீ வந்திருக்கிற, அவரு தாம்மா உன்னை உட்கார சொன்னார், உனக்கு யாருன்னே தெரியலையா அப்படின்னா, எனக்கு தெரியல சாமி, நான் இப்போ தான் இவரை பார்க்குறேன் அப்படின்னு. சரின்னு அப்புறமேல கொஞ்சம் நேரம் கழிச்சு என்கிட்ட வந்துட்டு பேசலை, என்ன பார்த்தே சுற்றி வந்தார், சுற்றுறாரு பார்க்குறாரு திருப்பி போயிட்டார். இன்னும் இது வெயிலில் நல்ல வெயிலில் உட்கார வச்சுருக்கிறாரு, ஏந்து போயிடும். அப்புறம்ல இவருக்கு இன்னும் இவ்வளோ மயக்கங்கேக்க வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சாமி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயில் தான்ப்பா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, எனக்கு தெரியாது நீ போய் அப்படி உட்காரு அப்படின்ட்டு அறிவுற. சரி வெயில் தான் ட்ரீட்மெண்ட்டாண்டி, நீ எதுவும் ஒன்றும் இது செய்யாது, அப்படியே ஆகிடு, தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுக்குவோம். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வசதியெல்லாம் அப்போ எதுவுமே கிடையாது, ஒரு தண்ணிக்கா டிஃபனுக்கா காஃபிக்கானா அங்கே முன்னாடி தான் கடகம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஓடணும், இப்போ இருக்கிற வசதி மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தோம். இருந்து சாயந்தரம் 6-7 உச்சுவேலாம் ஆனவுடனே அப்புறமேல கூப்பிட்டுட்டு நீ போ சாயே அப்படின்னாங்க. சரி சாமி அப்படின்ட்டோம். நான் போயிட்டு நேராக சாமி வீட்டு அண்டையே போய் படுத்துட்டேன், அங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு திண்ணில் அவங்க வீடு ரோடு மேலே இருக்குது அங்கே. அப்புறமேல அங்கே இருந்தோம். அங்கே இருந்துட்டு திருப்பி காலையில் வந்தோம். காலையில் வந்தால் சாமி இங்கே இல்லை, இவர் எப்போவுமே கொஞ்சம் ஆட்டங்கம்பார், இங்கே இருப்பார், அந்த தோட்டத்தில் இருப்பார், இந்த தோட்டத்தில் வரும், ஜக்கம்மா கோயிலுக்கு தான் ரொம்ப போவார் அவர். அவனால் அங்கே போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் நடந்தே போ, சரி கார் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை, இவங்களோட போகும்போது என்ன பண்ணு கா அப்படியே நடந்தே அந்த வழியை பிடிச்சின்னே நாங்கள் போயிட்டோம். அங்கே போனோன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்குது, ஒரு இடம் இருக்குது, அது உள்ளே வந்து கட்டில் மேலே கீழே இவரை படுக்க வச்சு விபூதி என்ன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பண்ணி நிற்கிறாங்க. இது ஒரு செவுறு மாதிரி இருக்குது, உள்ளே அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, நாங்கள் செவத்துக்கு பின்னாடி படி நின்று பார்த்து நிற்கிறோம். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இந்த மாதிரி விபூதி அபிஷேகம் பண்ணால் அவ்வளோ சிறப்பு அவ்வளோ நல்லது, எல்லாரையும் பண்ண விட மாட்டாங்க, அவருக்கு தேவையான முக்கியமான ஆளாக இருந்தால் தான் அவருக்கு வந்து கூப்பிட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து சும்மா நின்று பாருங்க அப்படின்னாங்க. சரி நாங்கள் நின்று பார்த்தோம். பார்த்து நிற்கும் போது எனக்கு அழையாக வந்துருச்சு, நான் கண்ணு அழுதுங்கன்னே நான் பாடு நின்றுருந்தாங்க. நிறையா எண்ணெயை தேய்ச்சிட்டு விபூதியை தேய்ச்சி 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 தலையிலேருந்து கால் வரைக்கும் விட்டுன்னு இருந்தாங்க.
எல்லாரும் லேடிஸு ஜென்ஸு எல்லாமே. நான் அழுகிறதை பார்த்துட்டு ஒரு லேடி வந்து உள்ளே வாமா, உள்ளே வந்து விபூதியை தடுவோம் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாமா, உங்களுக்கு அவர் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் செய்யுங்க, நான் இங்கேயே நான் அவரை பார்த்துக்குறேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னாரு. இல்லை வேண்டாம்னா இந்த மூணாவது நாங்கள் கூப்பிட்டேன்னா அப்படின்ல ஒரு சார், அவங்க அவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்க நீ போ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன்னா என் கையில் நீ இதை விபூதி எடுத்து உனக்கு எங்கே தடணும்னு தோணுன்னு நீ செய்மா அப்படின்னாரு. நான் உடனே அங்கேருந்து பேக்கெட்டில் இந்த விபூதி எடுத்து, என்னுடைய பிரச்சனை கண்ணு பிரச்சனை தானே, சரின்னு சொல்லிட்டு கண்ணில் எடுத்து நல்லா கொட்டி தடவி விட்டேன். தடவி விட்டுட்டேன்னா என் கண்ணிலேருந்து தண்ணி வந்து அவர் கண்ணில் பட்டு கீழே இறங்குச்சு. இது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை, அப்படியே குனிஞ்சின்னு அவங்க செய்கிறதெல்லாம் அவர் பார்த்துருந்து இப்படியே இருந்தார். தர கண்ணை மூடினவரும் என் கண் தண்ணி பட்டோன்னே கண்ணை எது செஞ்சோன்னா அவர் இப்படி நிமிர்ந்து பார்த்தார். என்ன அந்த பார்வையானது, அந்த என்ன பார்க்குறான், நான் அவரை பார்க்குறேன். சரி, என் கண்ணிலேருந்து தண்ணி ஓடினே இருக்குது. அவர் அப்படியே கம்மன் கண்ணை மூடினார். அவரம்மால அவர் என் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு கம்மன் பார்த்துட்டே இருந்தார். அப்புறமேல அவங்களாம் சொன்னாங்க, சாமி பார்வை உனக்கு கிடச்சிடுச்சு, உனக்கு எந்த பிரச்சனையும் பயமும் இல்லைம்மா, எல்லாமே நல்லபடியாகும், நான் அதுக்கு தான் முன்னாடி வரலன்னு அழுதியே இப்போ பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் அந்த இதை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு, போ எல்லாம் சரியாயிடும், கெல்லக்காலில் உட்காந்தா சரியாயிடும், எதுக்கு நீ கஷ்டப்படுற, இது ஒரு கெட்ட நேரம், அப்படி வந்து போவோம் அப்படின்னாரு. அப்புறமேல அதுலேருந்து நாங்கள் வந்துடுது, வந்து மாதத்துக்கு ஒரு தரம், ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் வருவோம். அப்படியே திடீர்னு அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து லைட்டாக அந்த பார்வையானது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி வந்துச்சு. மிட் நைட் அப்படி திடீர்னு கொஞ்சம் வந்த மருந்து புக்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு, அப்போ இவர்கிட்ட சொன்ன நைட் 2 மணிக்கு கொஞ்சம் படிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு. எதுவுமே ஆனால் ட்ரீட்மெண்ட் கிடையாது, பட் அவருடைய அவர் கொடுத்தது தான், சரி சர்க்குரோட இது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா அவருக்கு தான் நன்றி சொல்லணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து நாங்கள் வந்து நிறையா பேரை வந்து கூட்டிகிட்டு வருவோம். நம்ம எங்களுக்கு ஒன்று நல்லது நடந்தாலும் இதெல்லாம் ஒன்றாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம். அது இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமா இருந்தால் நாங்கள் ஒன்று கொடுக்குறாங்கன்னா எல்லோரும் கொடுக்குறாங்க, என்னென்னு செய்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அது மாதிரி சாமியை பற்றி சொன்னேன்னா எல்லோரும், நான் வரேன் நீ வர, புது இடம் நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா, சரி வேன் வச்சு நாங்கள் கூட்டின்னு போவோம். 15-20 பேர் வேனில் சேர்ந்தானே கூட்டின்னு போயிட்டு இன்றைக்கி போயிட்டு மறுநாள் கொண்டாந்து விட்டோம். அதில் வந்து நிறைய பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பலன் அடைஞ்சாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இந்த மாதிரி யார் செய்வாங்க, நீங்கள் கூட்டின்னு போயிட்டு எங்களை கொண்டாந்து விட்றீங்களேன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு தடவை நாங்கள் நைட்டு 1 மணிக்கே நாங்கள் வந்து அங்கே மலையில் இறங்குறோம். சாமி ஒரு ஆள் அனுப்பி சொல்கிறார், மெட்ராஸ்லேருந்து 17 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாண்டார் ஜக்கம்மா கோயிலில் இருக்கிறார் அவர். அவர் அந்த ஆள் வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் இருட்டு அமாவாசை டைமு, எப்படி போகிறது, முதல்ல இவர் இங்கே இருக்கிறாரா என்ன, சேரும் சகதிமாக இருக்குது, வண்டி போகிறதுக்கே வழி இல்லை, சின்ன ரோடாக இருக்கும், அவன் வேன்காரன் இந்த சைடே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு. நாய் ஒன்று வந்து வாழை ஆட்டின்னு நிற்கிது, அது சாமி நாய் தான் அது. அதுக்குள்ளார கொஞ்ச நேரம் யோசனை பண்ணினே இருக்கும்போது ஒரு ஆள் வந்தார். ஒரு ஆள் வந்து சொன்னார், இது மாதிரி நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறீங்களா சென்னையிலேருந்து? ஆமாம் சாமி அப்படின்னாங்க. மொத்தம் 17 பேர் இருக்கிறீங்களா? ஆமாம். நாங்கள் என்ன இல்லை மொதல், அதனால் சரின்னு தெரியல சாமி அப்படின்னு. என்னென்னா 17 பேர் அவர் சொன்ன சாமி வந்து ஜக்கம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் வழி தெரியாமல் நிற்க போகிறீங்கன்னு. நாங்கள் 17 அங்கே தான் ஜக்கம்மா கோயிலாண்ட இருக்கிறோம், நான் வர உங்க கூட வழி காமிக்கிறதுக்குண்ணா. அதுக்கு என்ன வாங்க ஏறிக்கங்க அப்படின்னா, அவர் எங்களை ஜக்கம்மா கோயிலை கூட்டிகிட்டு போனால் அந்த ராத்திரி 1 மணிக்கு எங்களுக்கு நல்ல வரவேற்பு, எல்லாரையும் உட்கார வச்சு 1 மணி நேரம் எங்கள் கூட உட்காந்து பேசி 2 மணிக்கு டீ எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து படுக்க வச்சார். ஒரு தரம் வரும்போதும் எல்லாரையும் யாருனா எதுனா திட்டினாக்கும் சரி, எங்களை திட்டவே மாட்டார். இதே மாதிரி கல்யாண நாளுக்கு தான் ஒரு தரம் அவங்களுக்கு ஒரு தரம் நாங்கள் வெட்டிங் டே நான் எதுக்கு இப்போ வரேன்னா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அதாவது ஒரு ஒரு கதை எடுத்தால் இன்னொரு கதை எங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும், அது சொல்லியே முடிக்க முடியாது, அந்த மாதிரி கதையை தான் போயிட்டு இருக்கும். இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 4 நாள் ஐசியில் இருந்தார். இவர் சன்னிதி தான் வருது எல்லாமே செய்கிறது, திடீர்னு வந்தார். ஸோ அது கூட ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் இவர் சிகரெட் பிடிப்பார். ஸோ நான் கடவுள்கிட்ட வேண்டினது, சாமி எல்லாத்தையும் மறக்கடிக்கிறியே நினைக்க வைக்கிறியே, இதை கொஞ்சம் பழக்கம் இது செய்யக்கூடாதா, இதை கொஞ்சம் இது செஞ்சேன்னா கொஞ்சம் நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஏதோ நான் போய் வேண்ட போவா, இவர் இவ்வளோ பலமான அடி கொடுப்பாருன்னு நான் நினச்சி பார்த்தோம்னா நான் அது கேட்டு கூட இருக்க மாட்டேன், நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகும்னு தெரியவே தெரியாது. கடைசியில் பார்த்தா நான் மாதம் முதல் வாரம் 2 வாரத்தில் இதை கேட்க மாதம் கடைசியில் இவர் படுக்க வச்சுட்டார். நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம், ஐசியில் 4 நாள் இருக்கிறாரு. ஒன்றுமே புரியல, டாக்டர் வந்து சிகரெட் நிறைய ஓவராக ஸ்மெல் பண்ணுறதுனா அவருக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்குது, சிகரெட்டே பிடிக்கக்கூடாது,
நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போயே நான் சொன்னால் கேட்டியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திட்டின்னு இருந்தோம், இந்த மாதிரியே பண்ணுறீங்க. அப்புறமெல்லாம் சரி என்ன, நான் சாமிக்கிட்டே வேணேன், அவர் நல்லபடியாக ஆகி வந்தாருன்னா வருஷம் வருஷம் வெட்டிங் டே அன்றைக்கும் சன்னதியில் நானும் அவரும் வந்து உட்காந்துருவோம் காலடியில். எனக்கு அவர் சரி பண்ணி நீ கொடுக்கணும், நான் உன்னை வேணும் அவர் சரி பண்ண சிகரெட் பிடிக்கிற நிறுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இப்படி படுக்க வச்சுருக்கிறியே, அப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட வேண்டணும், இப்படி படுக்க வைக்கிறதுக்காக நான் ஒன்று வேண்டேன்னா சொல்லு பார்க்கலாம். அதனால் நீ அவர் சரி பண்ணுற, அவர் அடுத்த வெட்டிங்னே உன் காலடி சன்னதியில் நாங்கள் உட்காரணும், இதை செய், நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நாலு நாள் ஐசியில் இருந்துட்டு அஞ்சாறு நாள் பரவாயில்ல ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு வார்டில் போட்டாங்க. வார்டில் போட்டோன்னா நாலு நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தான், அதில் 12 வருஷம் வரைக்கும் வரல, நல்லா இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து இவரை வந்து ஒரு டாக்டர் வந்து பழனிக்கு 1 வருஷத்துக்கு ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போயிட்டு வரலாம், அவர் போவேண்ணா சாமி நல்லது பண்ணார், நம்ம போய் நன்றி தெளிச்சுட்டு வரணும், அதை வந்து நம்ம வீட்லேயே உட்காந்துருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழித்து இவரை மட்டும் விட்டுட்டு நான் வந்து சாமிக்கிட்ட வந்து உட்காந்துட்டு மனசில் தான் அவர்கிட்ட டைரெக்டாக பேச முடியாது, நம்ம பேசுகிற அவர் பேசுகிறவரும் கிடையாது, நம்ம என்ன மனசில் பேசுகிறோமோ அதை மனசில் உன்னிப்பாக அவர் கவனிச்சுக்குவார். நம்ம போனால் அவருடைய கண்ணை பார்த்தாலுமே அவருக்கு இருக்கிற விஷயமும் நம்மள்கிட்ட என்ன இருக்கிற விஷயமோ அவர் எடுத்துக்குவார், அதில் அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ வந்து நாங்கள் அதை அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கோம், ஒரு 4-5 பேர் உட்காந்துன்னு இருக்கும்போது சரி அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு,